ஜம்மு காஷ்மீருடைய மக்களுடைய ஒப்புதலை பெறாமல் சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி ஒரு ஜனநாயக படுகொலையை இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன தீர்மானம், டெல்லியில் என்ன போராட்டம் நடத்தணும், 370 ரத்து பண்ணது தப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும் கிடையாது. அப்புறம் ஆனால் அதை ரத்து செய்வதற்காக நீங்கள் அணுகிய முறை சரியில்லை, அதை அமல்படுத்திய விதம் சரியில்லை. வந்தால் வரவேற்கப்படுகின்றது, வரும் என்ற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன். ஆனால் திராவிட நாடு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அண்ணா அவர்கள் அது வந்து கை அன்றைக்கு கைவிட்டிருக்கிறார். ஆனால் இதை திராவிட நாடு நான் கேட்ட மாதிரியும் அதுக்கு நாங்கள் குரல் கொடுக்க மாதிரியும் அதுக்கு ஆதரிக்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வைபுரே குமார் போல ராகுல் காந்தி என்பவர் சைலண்டாக இருக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டியில். அவரை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பற்றி உங்களுடைய அசஸ்மெண்ட்? மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால், அவர் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தலைவராக இருக்கிறார். எனவே பிரதமர் பொறுத்தவரையில் அவர் அதற்கு பொருத்தமானவர் இல்லை என்பதை. A new prime minister in Delhi. We build a new India as a son of the தலைவர் கலைஞர். I propose the candidature of Rahul Gandhi from Tamil Nadu. Welcome Rahul Gandhi. ராகுல் காந்தி அவர்களே வருக, நாட்டுக்கு நல்லாட்சியை தருக. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? திமுக எப்பொழுது பார்த்தாலும் வெளிநடப்பு செய்கிறது என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். இந்த முறை கூட செய்ய, இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளிநடப்பு செய்யாமல் அங்கிருந்து பணியாற்றிட வேண்டும் என்று ஒரு அறிவுரைய ஆலோசனைகளை தொடர்ந்து இன்றைக்கு பல பத்திரிகைகள் ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் என்னதான் இருந்தால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அவைகளே உட்கார்ந்து எங்கள் பிரச்சனையை பேசாமல் நாங்கள் வெளியிலே வரமாட்டோம். அது ஜனநாயக கடமை. ஆக இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையை நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவெடுத்து அதை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஐயா,